2 hour crispy சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சோமாஸ் இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், அப்புறம் 100 ல இருந்து 150 சர்க்கரை, அப்புறம் நான் தேங்காவை 1/2 முடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன், அப்புறம் 100 வேர்க்கடலை, அப்புறம் 100 ரவை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்திருக்க மாவை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளறி கிளறிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்க நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நல்லா கை விட்டு நல்லா இப்போது பிசையணும் நம்ம. பாருங்க நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் ஆகுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவு கூட நம்ம செய்யலாம். பாருங்க இது ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து நல்லா நம்ம கை விட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பாருங்கள் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பிசையணும். இதை வந்து இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். பாருங்க நம்ம எல்லா உருண்டைகளையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் நம்ம எடுத்துருக்கோம்ல தேங்காய், அதை இதில் கொட்டி ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க நம்ம தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க நான் வந்து தேங்காவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து ரவையும் இதில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவை நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்க நம்ம ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த பாத்திரத்தில் நான் தேங்காய் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்துருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்க ரவை ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 1/3 ஏலக்காவை சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து வேர்க்கடலையை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் ரொம்ப பொடி பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம இதை பொடி பண்ணணும். பாருங்க இப்போ இதில் நம்ம எடுத்துருக்க சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம ஸ்டஃபிங்க்கு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை திரட்டிடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கணும்லாம் இல்லை, அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் போட்டு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம திரட்டி வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து சோமஸ் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அச்சில் வந்து ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை ஃபுல்லாக அந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. இதை ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி விடுங்க. பாருங்க நான் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம உருட்டினதை இதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் போட்டுட்டு நம்ம
எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அதை இதில் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுட்டு ஜஸ்ட் இதை அப்படி மடக்கி விட்டுருங்க. ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்படி ஒரு மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக போய் செட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க மாவை இந்த மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இவ்வளோ மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா இதை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது அழகாக பர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள் பாருங்கள். இப்போ இது இல்லாமையே நான் சொல்லி காட்டுறேன் எப்படி இதை பண்ணணும்னு. இன்னொன்று இதே மாதிரி அச்சில் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது இன்னொன்று நான் திரட்டிட்டேன் அதே மாதிரி இந்த மாதிரி இதில் போட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க மாவை இந்த மாதிரி எடுத்துடுங்க. இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணும் போது அது அழகாக வரும். உங்களுக்கு நீங்கள் என்ன தடவிட்டீங்கனாக்கா இந்த இதில் ஒட்டாமல் அழகாக வரீங்க பாருங்கள். வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எந்த அச்சு இல்லாமல் தான் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டஃபிங் இதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி தான் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் கையை வச்சு அழுத்தி விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு எல்லார்கிட்டேயுமே இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோர்க்கு வச்சு இப்படி இப்படி குத்துனிங்கன்னா அது அப்படியே ப்ரெஸ் ஆகிடும் ஒட்டாமல். இது ஒரு ஷேப்பாகவும் இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக செட் ஆகிடும். உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஃபோர்க்கும் இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது அழகாக போயிட்டு ஒட்டிக்கும் பாருங்கள். நான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது பாருங்கள் நம்ம அச்சியை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள். இது வந்து நான் அச்சில் எடுத்திருக்கேன். இது வந்து கையிலையே ப்ரெஸ் பண்ணது பாருங்கள். அச்சியை விட இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது நல்லாமே உருட்டி வச்சுட்டேன் நான். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சோமாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போடும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. பாருங்கள் அது ஒரு பக்கம் வெந்ததுமே எலும்பி வருதில்ல பாருங்க. ஒரு பக்கம் நல்லா இது இதுவாயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம திருப்பி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க. நல்லா புசுன்னு உப்பி வருது பாருங்க. பாருங்க இது நல்லாவே இதுவாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னாக்கா இது வந்து பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும். இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உள்ளே இருக்க அந்த ரவை எல்லாமே இது நல்லா வெந்து இருக்கும். பேலன்ஸ் இருக்கதே நான் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் பாருங்கள். எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவில் கூட செய்யலாம். அவ்வளோ ஹெல்த்தியான இது தான் இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.